சுவாமியார் பேர் பூபதி, திருநின்றவர்லேருந்து வரேன். ரெண்டு உபதேசம் வாங்கியிருக்கேன். அடுத்த மாதம் மூணாவது உபதேசம் வாங்கலான்னு இருக்கேன் சாமி. காதில் குயின்னு சொல்லணும் சாமி. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறேன். முதல் உபதேசம் வாங்கி பத்து நாள்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி இருக்கக்கூடாது. முதல்ல டாக்டரை போய் சந்திச்சு, கார் டாக்டர் கிட்ட போ, ஏஎன்டி டாக்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவரை போய் சந்திச்சு சாமி. மூணாவது உபதேசம் வாங்க. வேறு என்ன சொல்கிறது உனக்கு? உனக்கு என்ன சொல்கிறது? என்ன வேலை செய்கிறேன்? நான் கம்பெனியில் செய்கிறேன் சார், மெக்கானிக்கு. 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 உனக்கு அது மேலே எண்ணங்க தான், கடவுள் மேலே எண்ணங்க தான். கடவுள் மேலே தான் எண்ணும். இப்போ செய்யறதில்ல, இப்போ வேலை செய்யறதில்ல சாமி. முன் வீல் ஏற்று பின் வீலுக்கு மாட்டுவ, பின் வீல் ஏற்று முன் வீலுக்கு மாட்டிட்டு. இல்லை, டூ வீலர் மெக்கானிக் கிடையாது, நான் லிஃப்ட் மெக்கானிக்கு. லிஃப்ட் மெக்கானிக்கு. லிஃப்ட் லிஃப்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் லிஃப்ட் போகுது பார்த்தீங்களா? அந்த கம்பெனி தள்ளி ஓட்டு போட்டுவியா? அந்த கம்பெனி சொந்தமாக வச்சிருக்கேன். பாதி லிஃப்ட் அந்தத்தில் இல்லை, நின்று கிடப்பான். சவுவை பாடம் பண்ணால் சத்தம் வரும்பா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அடுத்த சத்தம் என்ன, அடுத்த சத்தம் என்னன்னு போனமே தவிர இது ஒன்றையே யோசித்துன்னு கூடாது. எத்தனையாவது பாடம் வாங்கிக்கிற? ரெண்டு பாடம் வாங்கிக்கிறேன். ரெண்டு பாடம் வாங்கிக்கிறியா? இன்னும் நிறைய பாடம் வாங்க. எட்டு மாதம் ஆயிடுச்சு, ரெண்டு பாடம் வாங்கி. ஆறு மாதம் மூணாவது பாடம். ஒரு பாடம் வாங்கணும். ஆறு மாதத்துக்கு மேலே வாங்கும்போது இன்னும் சத்தம் வரும். லிஃப்ட் எல்லாம் ஓட்டா தண்ணியத்துக்கு ஓட்டினேன்னா அவன் அந்தத்தில் விட்டுடுவேன் நீ. இப்பயே வேலையை போகிறதுல சாப்பிட்றேன். வேலையை விட்டுட்டு நீ கீழக்கிற வரைக்குன்னா கீழே மேலக்கிறவனை கீழே இறக்குவேன். நீ மேலே போயிட்டீனாக்கா அவனோடவே நின்றுடுவேன். அதனால் இது எல்லாமாப்பா ஒரு விஷயமாப்பா. இது ஆன்மீகத்தில் கடவுளை தேடுறேன்னும் போது உசு இந்த அசுந்து சாதாரண வெட்ட வயலில் போய் நின்னா காற்று சும்மாவே அடிக்கும். ஒரு நல்ல ஜொனையாக இருக்கிற மரம் கட்டி அடர்த்தியாக இடத்துல போனால் ஒரு வண்டு ஒன்று கத்திக்கினே இருக்கும். காது பயங்கர ஒரு நம்பிக்கை சாமி. என்ன தேசி குளியதில் எதுவும் பண்ணதா சாமி? இப்போ நீங்கள் பிறந்து இந்த மண்ணில் நான் பிறந்துருக்கிறது ரொம்ப நான் வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறேன். நான் மையா கடவுளை தேடுறவனுக்கு இந்த மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது. எது ஒன்றா வரட்டும், நான் அங்கேயே செத்து போ. இல்லை, ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக தெரியும் சாமி. எவ்வளவோ ஆச்சரியங்கிறது உண்மை. இது என்ன ஒரு ஆச்சரியம்? இதுக்கு மேலே ஆச்சரியம்லாம் காத்து கிடக்குது. உங்களை பார்க்க கடல் கடந்தெல்லாம் வராங்க, எத்தனையோ ஆயிரம் மைலாம் தாண்டி வராங்க. நான் பக்கத்துலேருந்து வரேன். சாமி கும்பிட்டினா கூட இதெல்லாம் அனுபவிக்க முடியாது உடலுக்குள்ளே. உன் உடலுக்குள்ளவே கடவுளை அறியணும். அப்போது இதெல்லாம் அனுபவிக்கணும். அனுபவித்தா தான் அதை அறிய முடியும். அதனால் இதுக்கு பயமோ சந்தேகமோ வந்துடக்கூடாது. வந்ததுன்னா நம்ம அதில் முன்னேற முடியாது. நீ அதை இது இல்லை நான் தேடுறது, இது இல்லைன்னு போய்கினே இருக்கணும். அப்போ தான் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவேன். நீ இதையே கேட்டு நின்னீன்னா இங்கேயே நின்றுடுவேன். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் பாடம் பண்ணுறேன். கடவுள் எந்த வழியில் விட்றான்னு விடணும். என் கடமை உன்னை வழிபடுறது. நீ என்ன முடிவு எடுக்கிற, சாவோ வாழ்வோ அது உன்னோட இருக்கட்டும்னு போ. அதான் கடவுள் வழிபாடு. பயம் கையம் கற்பனை எண்ணம் இதெல்லாம் வந்தால் அங்கங்கேயே நின்றுடுவேன். அதை விட்டு தாண்ட முடியாது. ஆனால் படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடுது சாமி. படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடுது. அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் தூக்கம். உடனே தூக்கம் வந்து சாப்பிடுவியா? நிறைய சாப்பிடுவியா? தண்ணியா? சாப்பாடுப்பா, தண்ணியா சாப்பிட்றேன். நிறைய தண்ணிக்கு என்ன சம்பந்தங்குது? இல்லை இல்லை சாமி, லேசாக தான் சாப்பிடுவோம். சாப்பாடு நிறைய சாப்பிட்டா நம்ம தான் ராஜ்யில் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவோம். அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. இல்லை இல்லை, அதெல்லாம் தனியாக சப்பாத்தி சாப்பிட்ற, அதுதான் எனக்கு அது சாப்பிட்டா என்ன தூக்கம் வரும் டெய்லி? நான் பா ராத்திரிக்கெல்லாம் பன்னெண்டு தூக்கம் வர மாதிரி. ஏன் தெரியுமா? ரெண்டே ரெண்டு இட்லி கொடுக்குறாங்க, அது பத்தலை. ராத்திரிக்கெல்லாம் பசி எடுக்கிறது, தூக்கம் வர மாட்டேங்குது. நல்லா புல்லாக போட்டாங்கன்னா நான் கூட தூங்குவேன். எங்கள் வீட்டில் சொன்ன போதும் போதும் வயசாகிடுச்சு, ரெண்டு சாப்பிட்டு போதும்ன்றாங்க. என்ன பண்ணுறது? என் தள்ளி அப்படி பிடிச்சி கட்டிக்கினேன் நான். ஆத்மனா சாமி தூங்குப்பா. மனுஷன் எவ்வளோ தூங்குறானோ அவ்வளோ மன அமைதி இருக்கும். தூக்கம் கெட்டுதுன்னா மென்டலாக ஆகிடுவான். இறைவன் இருக்கிறான்னு பேரறிவால் அவன் பாரு. மனுஷனை பகலெல்லாம் ஒழிடா, ராத்திரிக்கெல்லாம் தூங்கிடானோ. அந்த தூக்கம்னு ஒரு மனுஷனுக்கு ஒன்று இல்லைன்னா பைத்தியக்காரனாகவே மாறிடுவோம். தூக்கம்தான் மனுஷனை லெவலாக வச்சுருக்கிறது. அதனால் தூங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தூங்குறோம் தூங்குறோம் துண்டு போட்டு தூங்கினேன்னா உடம்பும் கெட்டுப்படும், மனசும் கெட்டுப்படும். ஓரளவுக்கு தூங்கணும். எப்பவுமே தூங்கினதுன்னா குடும்பம் என்ன ஆகுதுன்னே தெரியாது போடும். அதனால் ஓரளவுக்கு தூங்கணும், ஓரளவுக்கு தொழில் செய்யணும், ஓரளவுக்கு தெய்வத்தை வழிபடணும். ஒரு மனுஷன் இந்த மூணுலேயும் சுற்றி வரணும்.
ஒரே வேலையில் இருந்தேன்னா ஒரு வாரம் நான் போய்டும். அதனால் தூக்கம் மனுஷனுக்கு அவசியம், தூக்கம் இல்லைன்னா மென்டலாக மாறிடும். ஆனால் மனநிலை மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஏது எப்படின்னா போட்டோன்ற மாதிரி ஒரு. அதனால் நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, நல்லா கடவுளை வழிபடு. நல்லது சார். யூடியூப்பில் தான் பார்த்துன்னு நான் முதல் தடவை நான் வரேன். நான் உங்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உங்களை பார்த்ததில் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். ஒரு மட்டும் என் மனசில் இருக்குது நான் கேட்குறேன் மிஸ்ஸுமே. ஒன்றும் இல்லை, இப்போது நான் பிறந்திருக்கிறேன். ஏன் நான் பிறந்திருக்கிறேன்? நீ பிறந்த பிறந்திருக்கிறேன் என்ன பிறந்த என் உருவம் எங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். பிறந்ததால் தான்ப்பா உருவம் வந்துக்குது, பிறந்ததால் தான் பேசுகிறேன். பிறகு நான் எங்கே பேசுகிறேன் சமயம் சொல்ல? எனக்காக நம்ம இறகு போகிறோம். இறப்பு இறப்பு இருக்கு மேடம். ஆமாம், எனக்காக நான் இறக்கு போகிறேன். ஆனால் நடுவில் இப்போது நான் நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறது அடுத்த பிறவியில் வருமா? கண்டிப்பாக. அதுதான் சொன்னேன், எல்லா பிறவியிலையும் பிறவிக்கு நீ செய்த நன்மையும் கூட வரும், நீ செய்த தீமையும் கூட தான் வரும். உன்னை விட்டு அது விலகவே விலகாது. ஏன்னா நன்மை தீமை நிறைந்தவன் தான் மனுஷன். அதனால் அவன் செய்கிற நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையும், அவன் செய்கிற தீமைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அடுத்த பிறவியில் அமையும். அப்புறம் பிறவி இருக்கான்? ஏம்மா பிறவி இருக்கா? அடுத்த பிறவி இருக்கா? பிறவி இல்லைன்னா போன வாட்டி இல்லைன்னா இந்த வாட்டி எங்கேருந்து வந்துருக்கீங்க? ஒரு புளியாங்கொட்டக்குது இல்லை, ஒரு புளி மரம் ஒன்றுன்னா ஒரு கொட்டை இருந்தால் தானே புளி மரம் வரும். அப்போ முன்னாடி ஒரு புளி மரம் இருந்திருந்தால் தானே இப்போ புளி மரம் நடும் நம்ம வரும். ஒவ்வொன்றுக்கும் விதை இருக்குது, விதை இல்லாத ஒரு உயிரினமே கிடையாது, அது எப்பவுமே இருந்துக்கினே இருக்குது இங்கே. ஆனால் அது செய்கிற நன்மை தீமைக்கு மாதிரி ஒன்று சுகமாக வாழுது, ஒன்று துன்பப்பட்டு சாகுது. அதனால தான் சொல்கிறது வாழும்போது நல்லதை செய்யுங்க, அடுத்த பிறவியாக சுகமான பிறவி கிடைக்கட்டும் அப்படின்னு. ஆனால் நீ சொல்லு உனக்கு என்ன, நான் சம்பாரித்து கஷ்டப்பட்டு நான் ஏன் கொடுக்கணுன்றான்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் அனுபவிக்கிறது அதுக்கு தயாராகிறான், அனுபவிச்சுட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு? சொல்ல வேண்டியது நம்ம கடமை, செய்ய வேண்டியது அவன் வேலை. செய்ய மாட்டேன்னா நம்ம போட்டோம். சொல்லு. ஆ சரி. காரைக்குடியிலேருந்து வர்றேன் நான். உங்கள்கிட்ட உபதேசம் அஞ்சு உபதேசம் வாங்கியிருக்கிறேன். இந்த முதல் உபதேசம் வாங்கும்போதே எனக்கு ரொம்ப தெளிவாக பாடங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மன அமைதி, ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு. நான் அந்த சித்தர் பாடலத்தை வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்த முன்னாடியே 2014லேருந்து சித்தர் பாடல் படித்தேன். நான் துபாயில் வேலை பார்த்தேன். அந்த விளக்கங்கள்லாம் எனக்கு தெரியல, தெரியுதோ தெரியலையோ நான் அதை வந்து படிச்சுக்கினே இருந்தேன். எனக்கு ஒரு மாற்றங்கள் அது படிக்கும்போதே, ரெண்டு வாட்டி படிக்கும்போதே அப்படியே நிஷ்டம் வந்துடும். ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிஷ்டம் வந்துடுச்சு. அந்த நிஷ்டையிலே அப்படியே தன்னை மறந்து அப்படியே தூங்கினா கூட தன்னை மறந்து தான் அப்படியே இந்த அப்படியே படினா கூட தன்னை மறந்து தான் தூங்குறோம். அது நம்ம தூங்கும் போது இதுவாகுது. ஆனால் என்ன அது அப்படியே ஒளிச்சிருந்தே அப்படியே இதுவாகிடும், நினைவு மாதிரி அப்படியே தூங்க. அந்த மாதிரி உங்களுடைய வீடியோ பார்த்தேன் நான். சரி. 2018 பார்த்தேன். லண்டன் ஒளிபரப்பில் உங்களது நான் பார்த்தேன். லண்டன் ஒளிபரப்பில் போட்டிருந்தாங்க, அதில் நான் உங்களது பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எல்லாமே நல்ல விளக்கம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு இதுவும் இந்த அனுபவிக்கும் போது ரொம்ப ஒளிபரப்பில் ஃப்ரான்ஸில் அதுலேருந்து ரெண்டு வாட்டி ஒளிபரப்பு நல்லா அவங்க அதுக்குன்னே அரை மணி நேரம் அந்த ஒதுக்கிடுவேன் பார்க்குறதுக்குன்னு. எல்லா வேலையும் வேகமாக முடிச்சுக்கிட்டு இந்த பார்க்குறதுக்குன்னு தனியாக வந்து ஒதுக்கிடுவேன் அந்த டயத்தை வந்து. அதே மாதிரி இந்த படிக்கிறதையும் வந்து ஒரு மணி நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்து அப்படியே இவனே நான் படிச்சுன்னு இருந்தேன். அதுலேருந்து ஒரு மாற்றங்கள் நல்லா தெளிவாக இதுவாக அதில் வந்து ஹம் சொம் ரெண்டு இது வந்து எனக்கு வந்து ஒரு பிடிமானம் ஆயிடுச்சு அந்த சித்தர் பாடத்துக்குள்ளே வந்து. ஸோ ஹம் அந்த ரெண்டு இதை கொஞ்சம் இந்த தூங்கும்போது மட்டும் அதை வந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டே வருவேன். அப்படியே நல்லா ஒரு இதுவாக இருக்கும் எனக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? அங்கே
அதுவே தேடிட வேண்டாம் நம்முடன் இருக்குது ஆனந்தம் அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம்.